ஹாய், வெல்கம் டு கோம்ஸ் கிச்சன். வாங்க, நல்லா சமைக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். நாம் இந்த வீடியோவில் ஏழு வகையான சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி எல்லாமே யாருக்குமே தெரியாத புது வகையான சட்னிலாம் கிடையாது. இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு சில பேசிக்கான சட்னிலாம் தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி தான் அந்த வீடியோ தான் இது. இதில் என்னென்ன சட்னி சொல்லியிருக்கேன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி. அதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சாறு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி சட்னியில் கருவேப்பிலை செய்யும்போது கருவேப்பிலை இருக்கிற சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு நேரடியாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அருமையான தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியில் என்னென்னா, இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவில் கூட செய்யுங்க, சட்னி ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாலு சின்ன வெங்காயம், ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு, பச்சை மிளகாய் மூணு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை தேவையான அளவு ஊற்றிக்கணும். இந்த தேங்காய் சட்னி வந்து கெட்டியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு இந்த சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்துதான் மிளகாய் சட்னி பார்க்கலாம். வாங்க, இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு மூணு நாலு தக்காளி, இதை வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். வதக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச சட்னி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்து இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு அருமையான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சட்னி செய்யும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அடுத்ததாக நம்ம பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருளை நான் முதல்ல எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பச்சை சுண்டைக்காயை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 சில தேங்காயை பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி, தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து வாணலியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மொதல் இந்த சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும். அப்போ வந்து இதோடைய கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட் கலரில் மாறி வரும். அந்தளவுக்கு இதை வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அதே எண்ணெயில் ஒரு 2-3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது சுண்டைக்காயோட கசப்பு கம்மியாயிரும். ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கிட்டு அடுத்ததாக இந்த வெங்காயம், தேங்காய் எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளி
எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ அடுத்து இருக்கிற தேங்காய் வேலைப்பூடு புளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே மொத்தமாக சேர்த்தே நம்ம வதக்கிக்கலாம். ஒரு பாதி அளவு வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இந்த சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வந்து ஏற்கனவே வதங்கியிருக்கனால ரொம்ப வதக்க தேவையில்லை. இதெல்லாம் சேர்த்து சும்மா லைட்டாக வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான சுண்டைக்காய் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பொட்டுக்கடல சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடல சேர்த்துக்கலாம். நமக்கு சட்னி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பொட்டுக்கடல. இப்போ நான் சேர்த்துருக்கிற அளவுக்கு ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், ரெண்டு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு நாலு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து சேர்க்கக்கூடாது, பிபி பேஷண்ட்லாம் இருக்காங்கள அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சட்னி ரொம்ப உதவியாக இருக்கும். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இதுக்கு கடுகு கருவேப்பில தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு நல்ல டேஸ்டான பொட்டுக்கடல சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது வெங்காய சட்னி. இதுக்கு நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தை முதல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். பச்சை வடை போகிற அளவுக்கு இதில் நம்ம நல்லா வதங்கணும். வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அடுத்ததாக ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு நல்ல டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நிலக்கடலை சட்னி பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நிலக்கடலை, ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு மூணு பல் பூண்டு, மூணு வரமிளகாய், சின்ன சைஸ் புளி, தேவையான உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நமக்கு ஒரு டேஸ்டான கடலைப்பருப்பு சட்னி தயாராகிருச்சு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா சட்னியும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.